இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்வது துரையப்பா வினோத் கண்ணன், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். விகாரைகளுக்கு ஜனாதிபதியினால் காணி உறுதிகள். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்ய பிரதமர் உறுதியான நிலைப்பாட்டில். துறைமுக பிரவேச மேம்பாலத்தின் பணிகள் ஆரம்பம். பிரதி அமைச்சர் தேவரா பெரும விளக்கம் அறியலில். ஆண்டொன்றுக்கு 800,000 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள 25 விகாரைகளுக்கு காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி மாளிகையில் இன்று இடம்பெற்றது. 1,000,000 காணி உறுதிகளை வழங்கும் அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டத்திற்கு இணைவாக விகாரிகளுக்கும் இந்த உறுதிகள் வழங்கப்பட்டன. நாட்டில் உள்ள சகல விகாரிகளுக்கும் காணி உறுதிகளை வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசு காணிகளில் உள்ள விகாரிகளுக்கு 2015 முதல் இதுவரை 355 உறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 700 விகாரிகளுக்கு உறுதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 75 விகாரிகளுக்கு உறுதிகளை வழங்கும் நிகழ்வில் மல்வத்து பீட அனுநாயக்கர், சங்கைக்குரிய திம்புல் கும்பரை விமலதம்ம தேரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதே நேரம் சிறை கைதிகளின் நலன்புரி விடயங்களுக்கென ஆண்டுதோறும் செப்டம்பர் 12 தேதி இடம்பெறும் தேசிய கைதிகள் தினத்திற்கு இணைவான கொடி வாரத்தின் முதலாவது கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது. இதன் மூலம் கிடைக்கும் வருமானம் கைதிகளின் சுகாதார மற்றும் ஏனைய வசதிகளை மேம்படுத்துவதற்காக செலவிடப்படும். கொழும்பு நகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக துறைமுக பிரவேச மேம்பால திட்டம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதயங்களை இணைக்கும் ரன்மாவத் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் எங்குர்கடை சந்தையிலிருந்து காலி முகத்திடல் வரையிலான 5.3 கிலோமீட்டர் நீளமான வீதி நிர்மாணிக்கப்படுகிறது. இலங்கையில் கோபுரங்கள் மீது நிர்மாணிக்கப்படுகின்ற முதலாவது நெடுஞ்சாலையாக வரலாற்றில் இடம் பிடிக்கின்ற துறைமுக பிரவேச வீதியின் நிர்மாண பணிகள் 3 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று முற்பகல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சர்களான கபீர் ஹாஷிம், சாகல ரத்நாயக்க, பாட்டலி சம்பிக் ரணவக்க, மங்கள சமரவீரர் ரவி கருணாநாயக்க, தயா கமிகே உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த திட்டமானது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முதலீட்டில் இடம்பெறுகிறது. 28 பில்லியன் ரூபாய் இதற்கென செலவிடப்படும். இதன் இரண்டாம் கட்டம் ஒருகுடவத்தையிலிருந்து ராஜகிரி வரை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வெள்ளையர்கள் அமைத்த வீதிகள் தவிர அதற்கு பின்னர் முறையான வீதிகளை நாமே அமைத்தோம். அன்று காலி வீதியையும் துறைமுகத்தையும் அமைத்தோம். பின்னர் 2 தசாப்தங்களாக இதன் ஆரம்ப நிலையில் இருந்தோம். அதனை மாற்றி அமைக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதிவேக பாதை குறித்து 1992 யோசனை சமர்ப்பித்தோம். கொழும்பு கண்டி அதிவேக பாதை, சுற்றுவட்ட அதிவேக பாதை ஆகியன 2003 நாம் திட்டமிட்ட அபிவிருத்திகளாகும். இந்த வேலை திட்டங்களூடாக நாம் எமது பணிகளை முன்னெடுத்தோம். பின்னர் இந்த முறை நாம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் நவீன வீதி தொகுதிகளை அமைக்க தீர்மானித்தோம். இந்த வேலைகள் தொடர்பாக குற்றம் சாட்டுவோர் துரிதமாக இடம்பெறும் பணிகள் பற்றி பேசுவதில்லை. புதிய கொழும்பு நகரம், புதிய வீதிகள், புதிய பொருளாதாரமாக கட்டி எழுப்பப்படுகின்றன. நாம் ஆற்றிய பணிகள் பிரதமர் கூறியது போன்று குறைவாக பேசியதால் மக்கள் அறிந்து கொள்ளவில்லை. நாம் பாரிய அளவு வேலைகளை முன்னெடுத்துள்ளோம். கிழக்கு இறங்குதுறை 2020 டிசம்பர் மாதத்தில் ஆரம்பித்து வைக்கப்படும். இவை அனைத்தையும் மேற்கொள்ள நாம் சரியான முடிவுகளை எடுத்து நேர்மையான முடிவுகளுடன் முன்னேறி செல்ல வேண்டும். துறைமுக நகரம் கொழும்பு பகுதியில் பிரதான பல் தொகுதி மத்திய நிலையம் புறக்கோட்டையில் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும். மெனிங் சந்தையின் அபிவிருத்திகள் பூர்த்தி அடைந்து வருகின்றன. அதிவேக பாதை விமான நிலையத்துடன் இணைந்த பின்னர் புதிய விமான நகரம் ஒன்று ஏக்கல பகுதியில் ஏற்படுத்தப்படும். 85 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த நகரம் அமையும். எமது விமான நிலையமும் துறைமுக நகரமும் கொழும்பு வர்த்தக மாவட்டத்தையும் இணைக்கும் பகுதி பலமான பொருளாதார மையமாக அமைய உள்ளது. தெற்கு அதிவேக பாதையில் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு பகுதி பிரதமரினால் 2015 ஆரம்பிக்கப்பட்டது. அது வெகு விரைவில் திறந்து வைக்கப்பட உள்ளது. கொழும்பு சுற்றுவட்ட பாதையின் 3 கட்டம் மத்தளையிலிருந்து கொட்டாவைக்கு வந்து கொட்டாவையிலிருந்து கொழும்பு நகருக்கு வருகை தராமல் சுற்றுவட்ட பாதையினூடாக கிரவலப்பிட்டி கடவல ஊடாக கட்டுநாயக்க அதிவேக பாதைக்கு செல்வதற்கு நவம்பர் மாதம் அளவில் ஆரம்பித்து வைப்போம். அதனையும் பிரதமரின் கைகளினால் திறந்து வைக்க திட்டம்
திட்டமிட்டுள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஒன்று இன்று இரவு அலரி மாளிகையில் இடம்பெறும் என பிரதி அமைச்சர் நளின் பண்டார இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். பிரதமரும் அமைச்சர் சஜித் பிரேமதாசவும் இன்று சந்திக்க உள்ளனர். அவர்கள் மிக சாதகமான முறையிலே இந்த விடயத்தை அணுகுவார்கள். இரவு 9 மணியளவில் அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெறும். பிரதமர் மிக அனுபவம் கொண்ட அரசியல் ஞானமுள்ள ஒருவர் என்ற வகையில் அவர் இதனை சரியான முறையில் தீர்த்து வைப்பார். இன்று 10ஆம் தேதி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உண்டு. நாம் இந்த வாரத்திற்குள் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம். நாம் கட்சி என்ற வகையில் முதலில் முடிவுகளை எடுத்து பின்னர் ஐக்கிய தேசிய கட்சி முன்னணியில் உள்ள ஏனைய கட்சிகளுடன் இது பற்றி பேசி எமது கட்சியின் நிலைப்பாட்டை அறிவித்து அடுத்த வாரத்திற்குள் இவை அனைத்தும் நிறைவு செய்து கொள்ள முடியும். கட்சியின் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். கட்சி முடிவெடுத்தால் அதற்கேற்ப அனைவரும் செயற்பட வேண்டும். கட்சியில் உள்ள ஜனநாயக ரீதியான செயற்பாட்டின்படி இதற்கு முன்னரும் பல பெயர்கள் முன்வைக்கப்பட்டன. பெரும்பான்மையினரின் விருப்பத்தோடு நிறுத்தப்படும் வேட்பாளர் நாம் ஆதரவளிப்போம். இன்று இரவு இதனை முடித்துக் கொள்ள வேண்டும் என நான் கூறவில்லை. சாதகமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும். இதற்கு பின்னரும் பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டிய ஏற்படலாம். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனம் பாதுகாப்பு அமைச்சினால் பொறுப்பேற்க பட்டமை தொடர்பாக அமைச்சர் ட்ருவன் விஜயவர்தன ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனம் பாதுகாப்பு அமைச்சினால் பொறுப்பேற்க பட்டமைக்கான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டது. நாடு கொடிய யுத்தத்தில் சிக்குண்டிருந்த போதிலும் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்படவில்லை என்றும் அமைச்சர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவதற்கு முன்னர் பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் தன்னை அறிவுறுத்தாமை தொடர்பாக மிகவும் கவலை அடைவதாகவும் அமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனம் நட்டத்தில் இயங்கும் நிறுவனமாகும். இதனை நடத்தி செல்ல திரைசேரி மாதாந்தம் 4 கோடி ரூபாயை செலவிடுவதாக அந்த ட்விட்டர் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த பல மாதங்களாக தேசிய தொலைக்காட்சியின் நிர்வாகத்தை முகாமைத்துவப்படுத்த முயற்சித்த போதும் அது வெற்றி அளிக்கவில்லை என்றும் அமைச்சர் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து தேசிய தொலைக்காட்சி பாதுகாப்பு அமைச்சினால் பொறுப்பேற்கப்பட்டமை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் காமினி ஜெய விக்ரம பெரேரா பதிலளித்தார். தெரியாது, எனக்கு அது பற்றி எதனையும் கூற முடியாது. அமைச்சர் ருவான் விஜயவர்தனவிடம் அதை பற்றி கேட்டறிய வேண்டும். அங்கு தலைவர் தொடர்பான பிரச்சனையும் இருக்கிறது மற்றும் அதனை கொண்டு நடத்துவதற்கான பொருளாதார நெருக்கடியும் காணப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதியும் அமைச்சரும் இது பற்றி பேசி ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அது பற்றி எனக்கு தெரியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார். இலங்கை ரூபவாயினி கூட்டு தாபனம் நட்டத்தில் இயங்குகிறது. 40 மில்லியன் ரூபாய் மாதாந்தம் செலுத்த வேண்டியிருந்த போதிலும் அந்த தொகை கிடைக்கவில்லை. அமைச்சர் என்ற வகையில் இது பற்றி தெரியாது இருப்பதை முன்னிட்டு நாம் கவலை தெரிவிக்கிறோம். 40 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக கூறினாலும் திரைசேரியிலிருந்து இதுவரை எந்த ஒரு தொகையும் கிடைக்கவில்லை. ஒரு தினத்தில் 2 தலைவர்கள் வந்து தலைவரின் ஆசனத்தில் ஒருவரும் மறுபுறத்தில் இன்னொருவரும் அமர்ந்து கொண்டனர். நான் நியமிக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் இங்கிருந்து செல்லுமாறு வந்தவர் கூறியுள்ளார். அங்கு பல பிரச்சனைகள் தலை தூக்கியுள்ளன. ஏற்கனவே தலைவருக்கும் பிரச்சனை, அமைச்சரினால் தெரிவு செய்யப்பட்ட தலைவருக்கும் பிரச்சனை, ஊழியர்கள் மத்தியிலும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஸ்திரமற்ற தன்மை ஏற்படாமல் பாதுகாக்க ஜனாதிபதி தேசிய தொலைக்காட்சியை விசேட வர்த்தமானி அறிவித்தன் மூலம் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதிகாரி ஜனாதிபதி ரூபாயினி விசேஷ கெசட் பத்திரமகின் பவராக பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த தீசாநாயக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் இன்று ஆஜரானார். துமிந்த திசாநாயக்க விவசாய அமைச்சராக இருந்தபோது அமைச்சுக்கு வாடகைக்கு என ராஜகிரியவில் கட்டடம் ஒன்றை பெற்றுக்கொண்டமை தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுக்கிறது. சுமார் 3 மணி நேரம் அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. இன்று மட்டுமல்ல, ஆரம்பத்திலிருந்தே நான் நிரபராதி என்பதை கூறி வந்துள்ளேன். கட்டடம் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தொடர்ந்து வினவப்பட்டன. எதிர்வரும் 20ஆம் தேதி மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளேன். இந்த கட்டடத்தை பெற்றுக்கொண்டமை தொடர்பாக பல தரப்பினர் இதனுடன் தொடர்புபட்டுள்ளனர். நானும் இந்த விசாரணைகள் பங்கு கொள்கிறேன். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியுடன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டணியப் போவதில்லை என்றும் துமிந்த திசாநாயக்க அங்கு தெரிவித்தார்.
இந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியை யார் தெரிவு செய்வார்கள் என்று கேட்டார். அந்த பொறுப்பை நாமே ஏற்று செயற்படுவோம். அனைவரும் ஒன்றிணையும் போது இருக்கின்ற இலச்சினைக்கு பதிலாக பொதுவான இலச்சினை ஒன்று அவசியம் என்பதே எமது கோரிக்கையாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எந்த காரணம் கொண்டும் மொட்டு சின்னத்துடன் கூட்டிணைவதில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்காக ஏற்படுத்தப்படும் கூட்டணியிலேயே நாம் அணிவோம். மொட்டு சின்னம் ஒரு தரப்பும் நாம் ஒரு தரப்பாகவும் இருக்கிறோம். அதில் அனைவரும் பங்குதாரர்கள். மொட்டு சின்னத்தில் அணிவதோ அல்லது அதில் அங்கத்துவம் பெறுவதோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பொருத்தமானது. வாசுதேவ நாணயக்கார தினேஷ் குணவர்தன் அனைவரும் இதில் பங்காளர்களாக ஆகுவார்கள். இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் போது கருத்து வெளியிட்டார். முடியும், ஏன் முடியாது? ஏன் நாம் நாட்டை பற்றி சிந்திப்பதில்லை, எமது கட்சியை பற்றி சிந்திப்பதில்லை? அவ்வாறு இருந்தால் நாம் தனியாக போட்டியிட வேண்டும். நான் அவற்றை பார்ப்பதில்லை. சின்னம் தொடர்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் முதலில் நாட்டை பார்க்கிறேன், அதன் பின்னர் கட்சியை நோக்குகிறேன். கூட்டிணைவதை நான் எந்த விதத்திலும் ஆதரிப்பதில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியாக போட்டியிட வேண்டும். சிறு கட்சிகளுடன் இணைந்து 52 நாள் அரசாங்கத்தின் போது இடம்பெற்ற செயற்பாடுகளினால் மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உட்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கொள்ளை, திருட்டு, தேசிய சொத்துக்களை சூறையாடுவது போன்றவற்றை நாம் எதிர்க்கிறோம். அவை மீண்டும் ஏற்படக்கூடாது. 52 நாட்களில் என்ன நடந்தது என்பது எமக்கு தெரியும். பழைய திருடர்கள் மீண்டும் களத்தில் குதித்தனர். இதனால் இந்த நாட்டு மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டனர். கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதியானால் மீண்டும் இதே நிலை ஏற்பட்டால் ஆதரவு வழங்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் நாம் அங்கிருந்து வெளியேற வேண்டி ஏற்படும். இலச்சினை தொடர்பான ஒரு பிரச்சனை உள்ளது. நேற்று பல ஊடகவியலாளர் சந்திப்பு பற்றி நானும் அறிந்தேன். உதயகம்மன் பிளவும் இது பற்றி கூறியிருந்தார். இலச்சினையை கேட்பது நாம் அல்ல, அவர்கள் அதில் எந்த அளவு தூரம் தொங்கியுள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும். உண்மையான பிடிவாத போக்கில் அவர்களே உள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் பல கருத்துக்கள் உள்ளன. பொதுஜன முன்னணியுடன் இணைய வேண்டாம் என ஒரு தரப்பினரும், மற்ற தரப்பினர் பொதுஜன முன்னணியுடன் இணைய வேண்டும் எனவும், மற்றொரு தரப்பினர் சுயாதீனமாக இருந்து தனி வேட்பாளரை நிறுத்துமாறும் கூறுகின்றனர். கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் இவர்கள் அனைவரையும் ஒரே அணியில் கொண்டு வர நான் முயற்சிக்கிறேன். இதற்கு சிறந்த தீர்வு இலச்சினை தொடர்பாக ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும். நாம் 2-3 பேர் ஒன்றாக இருந்து பயனில்லை. அடிமட்ட தொண்டர்கள் பற்றியும் நாம் நோக்க வேண்டும். ஆசன சம்விதாயகோரும் மே சிலுதினாம் அபி பலாகாண்டு தெரிவத்தாட்சி அதிகாரியினால் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் மாகாண சபைகள் கலைக்கப்படுவதற்கு முன்னர் பொதுஜன முன்னணியில் அங்கத்துவம் பெற்றுள்ளார். அவருடைய அனைத்து உரைகளும் எம்மிடம் உள்ளன. அவர் பொதுஜன முன்னணியின் வாரிய பொருள் தலைவராக செயற்படுகிறார். அவரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் வைத்திருக்க முடியுமா அல்லது அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதா என்பது குறித்து ஆராய்கிறோம். பிரதியமைச்சர் பாலித்த தேவரப்பெருமை உள்ளிட்ட 5 பேர் எதிர்வரும் 16 தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவுகளை மீறி தனியார் காணி ஒன்றில் சடலம் ஒன்றை புதைத்தமை அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். நீதிமன்ற தடை உத்தரவை மீறி கடந்த 19 தேதி பாலித்த தேவராப்பெருமை உள்ளிட்ட 5 பேர் இந்த சடலத்தை புதைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தெபுவன போலீசார் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்ததைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கைது செய்யப்பட்ட இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டனர். எவன்கார்ட் தலைவர் நிஷாங்க சேனாதிபதி உள்ளிட்ட 13 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமாதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார். காலி துறைமுகத்திற்கு சமீபமாக மிதக்கும் ஆயுத களஞ்சியத்தை நடத்தி சென்றதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியமையினால் ஜூரி சபையின்றி அதனை விசாரிப்பது பொருத்தமென சட்டமாதிபர் தெரிவித்துள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் நீதியரசர் வழக்கை விசாரிக்க 3 அடங்கிய நீதியரசர் குழுவை நியமித்துள்ளார். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் சிறைவாசம் அனுபவித்து வந்த சங்கைக்குரிய கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்கியமை அரசியலமைப்புக்கு முரணானது என அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் திகதி நிர்ணயித்தது. இந்த மனுக்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5 திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். சந்தியா இக்னலிகோட மற்றும் மாற்று கொள்கைகள் நிலையமும் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளன.
நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்வது உட்பட இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை வழங்கும் உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதற்காக பெரும்பான்மை அதிகாரம் கொண்ட அரசாங்கத்தை அமைக்க மக்கள் ஆணையை எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மொழி பயிற்சியாளர்களை உருவாக்கும் வகையிலான தேசிய வேலை திட்டத்தின் கீழ் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளை கற்பிக்க தகுதி பெற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். தகுதி பெற்ற 1200 பேருக்கு அழைப்பு கடிதங்கள் வழங்கப்பட்டன. 2014-2015 ஆண்டு காலப்பகுதியில் வழங்கிய வாக்குறுதிகளில் பல நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அங்கு தெரிவித்தார். 2015 வரமா கரகத்தே மேராட்டே விவித ஜனகோட்ட இந்த நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைப்பதற்கான ஆணையை 2015 ஆண்டு நாம் பெற்றுக்கொண்டோம். இலங்கைக்கு உரிய தனித்துவத்துடன் இதனை முன்னெடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுத்தோம். சுதந்திர தினத்தன்று தேசிய கீதத்தை சிங்களத்தில் மட்டுமல்ல தமிழிலும் பாட முடியும் என நாம் கூறினோம். இந்த நாட்டை தாரை வார்ப்பதாகவும் புலிகளுக்கு இந்த நாட்டை வழங்குவதாகவும் சிலர் கூறினர். டிஎஸ் சேனாநாயக்க அப்போது இந்த தேசிய கீதத்தை சிங்களத்தில் மட்டுமல்ல தமிழிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என கூறினார். சிங்களத்தில் கூறினாலும் தமிழில் கூறினாலும் ஒன்றையே கூறுகின்றனர், ஒரு தாய் பிள்ளை என கூறுகிறார்கள். இதன் ஊடாக இலங்கையின் தனித்துவம் உறுதிப்படுத்தப்படும். மற்றொரு வாக்குறுதியை வழங்கினோம், அதுதான் அரசியல் தீர்வை பெற்றுத் தருவது. அரசியல் அமைப்பு சபையில் இதை பற்றி பேசியுள்ளோம், அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும். அத்தோடு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்ய நாம் உறுதியளித்தோம். அதற்கும் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். நாம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் ஓரளவு அதிகாரங்களை குறைத்தோம். 2015 ஆண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கவே நாம் ஓரணியில் இணைந்தோம். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அதிகாரம் இல்லாமல் நாம் அரசாங்கத்தை கொண்டு நடத்தினோம். 3/2 பெரும்பான்மையை பெறுவது சிரமமாக அமைந்தது, அதனை நாம் மறந்துவிட முடியாது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை எதிர்காலத்தில் நாம் ஒழிப்போம். 2014-2015 ஆண்டுகளில் அரசியல் ரீதியாக கூறிய கருத்துக்களின் ஒரு பகுதி வெற்றி அளித்துள்ளது, அதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல அனைவரும் எமக்கு ஆணை வழங்க வேண்டும். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் தெற்கில் குழப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அவை தீர்க்கப்பட்டு வேட்பாளர்கள் அனைவரும் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் நாம் சரியானதொரு முடிவை எடுப்போம் என வடமாகாண அவைத் தலைவரும் மாகாண முன்னாள் உறுப்பினர்கள் அமையத்தின் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கைத்தடியில் உள்ள மாகாண முன்னாள் உறுப்பினர்களின் அமையத்தில் இடம்பெற்ற சந்திப்பை தொடர்ந்து நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில குழப்ப நிலம் அதனுடைய அந்த குழப்பங்கள் தெளிவுபட்ட பிறகு எங்களுடைய பிரச்சனைகளை தமிழ் தேசிய மக்களுடைய தொடர்ச்சியான அபிலாசங்களை பூர்த்தி செய்யக்கூடிய தமிழ் தேசிய இனம் தன்னுடைய கலை கலாச்சார மொழி மதம் நிலம் அரசியல் உரிமை ஆட்சி உரிமை என்பதை ஒரு கட்டமைப்புக்குள்ளே இந்த நாட்டின் பிரிக்கப்படாத ஒற்றுமைப்பட்ட நாட்டுக்குள்ளே ஒரு கட்டமைப்புக்குள்ளே சுயாட்சி முறையிலே ஏற்படுத்த வேண்டும் என்பதை யார் உறுதிப்படுத்தி முன்வைக்கிறார்களோ அதை எங்களுக்கும் சொல்லி தெற்கிலும் யார் சொல்ல தைரியமாக செயற்படுகிறார்களோ அவர்களுடைய கூற்றின் அடிப்படையில் நாங்கள் பேசுவது தீர்மானத்தை. இதே நேரம் கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பொதுஜன பெரமுன குழப்பமடைந்து ஐக்கிய தேசிய முன்னணியின் வேட்பாளர் யார் 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 என நாடு முழுவதும் அலைந்து திரிகின்றது. நான் கேட்க விரும்புகின்றேன், பொதுஜன பெரமுனவினுடைய அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய கோட்டாபேயிடம் அதே போல மஹிந்த ராஜபக்சேயிடம் ஏன் இந்த குழப்பம், ஏன் இந்த குழப்பம், ஏன் இவ்வாறு குழப்பமடைந்திருக்கின்றீர்கள்? தேவையான நேரத்திலே தேவையான சரியான இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடியவரை ஐக்கிய தேசிய முன்னணியானது தனது ஜனாதிபதி வேட்பாளராக முன்வைக்கும். பாதுகாப்புத்துறை, நீதித்துறை, ஊடகத்துறை போன்றன அடக்கி ஒடுக்கப்படுமானால் கோட்டாபே ராஜபக்சேவுக்கு வாக்களிக்குமாறு முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஷிப்லி பாரூக் காத்தான்குடியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் கடந்த காலங்களில் அவர் சம்பந்தமான பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இன்று பல அரசியல்வாதிகள் கூட நாங்கள் கோட்டபாய ராஜபக்சேவை எதிர்த்து நின்று இந்த தேர்தலில் நாங்கள் களமிறங்குவோமாக இருந்தால்
சில வேளைகளில் கோட்டபாய ராஜபக்ஷ வென்று வருவாராக இருந்தால் நாங்கள் பாரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள் அல்லது ஒரு பாரிய ஒரு சிக்கலுக்குள் நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற ஒரு அச்ச சூழலில் அவரை ஆதரிக்கின்ற என்கின்ற முடிவுக்கும் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்றவர்கள் இல்லாமாக்கப்பட்டார்கள். வெள்ளைவேன் கலாச்சாரம் என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. நாட்டிலே இருக்கின்ற நீதித்துறை, அதே போன்று ஊடகத்துறை, மக்கள் அச்சத்திலே வாழுகின்ற என்கின்ற அத்தனை விடயங்களும் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து ஒரு ஆட்சி மாற்றம் என்று சொல்வதை விட ஒரு நல்ல தலைவரை நாங்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எல்லோரும் பாடுபட வேண்டும். இப்பொழுது எங்கள் வேட்பாளர் யார் என்பது சம்பந்தமாக எல்லாம் நாடு முழுக்க பாரிய கலந்துரையாடல் வாதப்படுவார் என்பதை பார்த்து சண்டை சச்சரவு நடக்காது. அப்படி அல்ல, சண்டையும் இல்லை சச்சரவும் அல்ல, அப்படி அல்ல. நாங்கள் வாதிக்கின்றோம், கலந்துரையாடுகின்றோம். ஜனநாயகத்தின் அடையாளம் அதுதான். அந்த பக்கம் அப்படி கிடையாது. அங்கே கலந்துரையாடல்களை வாதப்படுத்துவாதம் கிடையாது. ஒரே குடும்பம் அது அறிவிக்கும், மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அளவுதான். நாங்கள் அப்படி அல்ல, கலந்துரையாடல் நடக்கின்றது. ஆகவே சரியான வேட்பாளரை, முறையான வேட்பாளரை, வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரை நாங்கள் நிச்சயமாக வெகு விரைவிலே சில தினங்களுக்குள்ளே நாங்கள் அறிவிப்போம். அந்த அறிவிக்கும் அந்த பிரதான தலைமை குழுவில் கூட உங்கள் எங்கள் பாடசாலையின் பழைய மாணவன் மனவு கடைசி இருக்கின்ற முதல் வரப்போறது ஜனாதிபதி தேர்தல். அப்ப நம்ம ஐக்கிய தேச கட்சியில ஐக்கிய தேச தலைவருக்கும் சொல்லியிருக்கோம், நல்ல வெற்றி வேட்பாளர் நிக்க சொல்லி. வெற்றி வேட்பாளர் இருந்தா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் கட்டாயமா. திரும்பியும் இந்த கமெண்ட் வரும், திரும்பியும் கமெண்ட் வந்தா இந்த மாதிரி நிறைய அபிவிருத்தி வேலை செய்யலாம். அதனால நம்ம தெளிவா இருக்கிறோம். நான் சரியான டைம்ல சரியான முடிவெடுப்பேன், உங்களுக்கு தெரியும். நான் உங்களை வித்துட்டு முடிவெடுக்க மாட்டேன். சில பேர் 30 அமைச்சர் கோரிக்கை வச்சுக்கிட்டு இங்கிட்ட எங்கிட்ட தாவுறாங்க, எங்கிட்ட போறேன்னு சொல்லி. நம்ம அந்த கோரிக்கையெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்களுக்கு சரியான கோரிக்கையை வைப்போம். அந்த கோரிக்கை மக்கள் அந்த தலைவர் ஏற்றுக்கூடிய கோரிக்கையாக இருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் வருகிற தேர்தலில் கவனமாக இருந்து நீங்கள் வாக்களிக்கிறீங்க. நமக்கு இந்த அரசாங்கத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கண்காட்சியின் முதல் 3 நாட்களுக்குள் சுமார் 3 லட்சம் மக்கள் கண்காட்சியை கண்டுகளித்துள்ளனர். 2000 புதிய கைத்தொழிலாளர்களுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டதாகவும் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா மாபெரும் தேசிய கண்காட்சி 4வது நாள் உங்களை அன்போடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்திலே கடந்த 7ஆம் தேதி மிக சிறப்பாக இந்த கண்காட்சியானது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்று 10ஆம் தேதி இறுதி நாளாக இந்த கண்காட்சியானது மிக சிறப்பாக இன்றைய நாளிலும் காலை 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த 4 நாட்களும் ஏராளமான பார்வையாளர்கள் இந்த கண்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள், அதனிடத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள், வெளியிலங்களிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய பெரியவர்கள், மாணவர்கள் போன்றோர் இந்த கண்காட்சியை மிக சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கண்காட்சியை பொறுத்தவரையிலே இளம் ஊக்குவிப்பாளர்கள், அதனிடத்தில் புதிய தொழில் முயற்சியாளர்கள் இவர்களுக்கான பல்வேறு முன்னேற்றத்திற்கான பல்வேறு வழிவகைகளை இந்த கண்காட்சியானது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம், 12 வளையங்கள் இந்த கண்காட்சி பூமியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. 12 வளையங்களிலுமே பல்வேறு விதமான வேலை திட்டங்கள், அதனிடத்தில் எங்களுடைய சுய முன்னேற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கான பல்வேறு வழிமுறைகள், அதனிடத்தில் ஊக்குவிப்புகள் தொடர்பான பல்வேறு தகவல்கள் அவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரச சார்பற்ற நிறுவனங்கள் இங்கே தங்களுடைய கூடாரங்களை அமைத்திருக்கிறார்கள். எனவே இந்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கடன் வசதி மூலமாக ஏராளமான கடன் தொகைகள் எங்களுடைய ஊக்குவிப்பாளர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இன்றைய நாள் இறுதி நாள் மிக சிறப்பாக இந்த கண்காட்சியானது காலை வேளையிலிருந்து ஆரம்பித்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பார்வையாளர்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமை காரணமாக பாடசாலை மாணவர்கள் அதிகமானவர்கள் இந்த கண்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்று இறுதி நாள், இதுவரையில் கண்காட்சியை பார்க்க வராத சொந்தங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாள் கண்டிப்பாக இந்த கண்காட்சியை வந்து பார்த்து ரசியுங்கள். உங்களுக்கு தேவையான, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு விடயங்களை இந்த கண்காட்சியினூடாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே யாழ் சொந்தங்கள் கண்டிப்பாக இந்த கண்காட்சியை தவற விடாதீர்கள் என்பதை அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய இரவும் மிக சிறந்த இசை நிகழ்ச்சி ஒன்றும் உங்களுக்காக தயாராக இருக்கிறது. யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்திலிருந்து என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா கண்காட்சி தகவல்களோடு வசந்தம் டிவி செய்திகளுக்காக விஜய். அண்மைய பாடசாலை சிறந்த பாடசாலை எனும் வேலைத்திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் 18,000 வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 9,064 பாடசாலைகளில் 65,000 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று பிரதமர் தலைமையில் இடம்பெற்றது. இன்றைய தினமும் பல பாடசாலைகளில் கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. கல்முனை அல் மிஸ்பா மகாவித்யாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஆரம்ப பிரிவு கற்றல் வள நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கென 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பாடசாலையின் பிரதி அதிபர் ILM ஜின்னா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வி அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அதிபர் விடுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. 6.3 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அதிபர் விடுதி கட்டிடத்தை பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் திறந்து வைத்தார். பாடசாலையின் முதல்வர் ரவீந்திரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர் கமல்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீரமுனை ராமகிருஷ்ணா மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட ஆரம்ப கற்றல் வள நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. 6 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மாந்துறை தொகுதி அமைப்பாளர் எம்.ஏ. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை வளமை போல் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.